மேசராசி நேயர்களே, கடமையை கண் போன்று தலையா நினைக்கும் நேயர்கள், கடமையை கண் போன்று தலையா நினைக்கும். ஏன் தலைன்னு சொல்றோம் சுவாமி? ஏங்கிறத தலைன்னு சொல்றேன். தலையான ராசி மேசராசி. 12 ராசிக்குரியது முதல் ராசி காலபுருஷன் தத்துவப்படி மேசராசி. அப்போ மேசராசிக்கு தான் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ மேசராசி காலபுருஷன் தத்துவப்படி தலை, அதனால தான் நம்ம மேசராசிக்கு வந்தோம். அப்போ மேசராசி எப்படி இருக்கும் இந்த மாதத்துக்கு, ஆவணி மாதத்துக்கு? அப்போ ஆவணி மாதத்துக்கு மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் அங்கே இருக்கிறார். ரெண்டுக்குரிய சுக்கரன் மூணில் இருக்கார், நாலுக்குரிய சந்திரன் செவ்வாய். அப்போ செவ்வாய் சந்திரன் ஐந்து பத்மம், ஐந்தாம் இடம் சூரியன் புதன், பஞ்சமஸ்தானம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மத்தில் அஞ்சாவது ஸ்தானத்தில் யார் இருக்கார்? பஞ்சமாதிபதி சூரியன் இருக்கார். யாரோடு இருக்கார்? புதன் ஆதித்யம், சூரிய புதன் ஆதித்தோடு சேர்ந்திருக்காரு. ஆனால் ஆவணி மாதம் இல்லையா, அப்போ சூரியனோடு சேர்ந்திருக்கார். அப்போ அஞ்சாம் இடம் சூரியன் இருப்பதனால் முதல்ல ரெண்டுக்குரிய ஒரு சுக்கரன் மூணில் இருக்கார். அப்போ என்ன, கொஞ்சம் வருமானத்தில் கம்மியாக இருக்கும். ஆடி மாதத்தில் இருந்த சிறப்பு இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆடி மாதத்து இந்த வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன், ரெண்டுக்குரிய சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிறார், கொஞ்சம் மறைவில் இருக்கார். அதில் ராகுவோடு சேர்ந்திருக்கார். முடிய போது அவருக்கு 18 மாதம் முடிய போதும். ஆனால் வலுத்திருப்பது என்ன, சூரியன் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் வளர்த்திருக்கிறார். அப்போ சூரியன் வளர்த்திருக்கும்போது எப்படி இருக்கும், மிக நன்றாக இருக்கும். எது எது நன்றாக இருக்கும், குழந்தைக்கு படிப்பு கல்வி, அஞ்சாம் இடம் கல்வி, அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம், அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம், அஞ்சாம் இடம் அன்பு, அஞ்சாம் இடம் குலதெய்வம். அஞ்சாம் இடத்துக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்டவர்கள் அப்போ நிர்வாகம், தொழில் நிர்வாகம், தொழில் சம்பந்தப்பட்ட, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தப்பட்ட தொழில் நன்றாக இருக்கும் மேசராசி நேயர்களுக்கு. இப்போது கொலைகார கொரோனா இருப்பதில் பாருங்கள், மேசராசிக்காரவங்க தான் நிறைய அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிர்வாகத்தில் மேசம் சிம்மம் தனுசு அதுதான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க, அப்படிப்பட்ட ராசி. எனவே மேசராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது. அடுத்தது ஆறு ஏழு, இரண்டுக்கும் ஏழுக்கும் உரியவன் சுக்கரன். அப்போ ரெண்டு ஏழு, அப்போ ரெண்டு ஏழுக்குரிய சுக்கரன் மூணில் இருந்தாலும் அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. அப்போ கலசரக்காரன் இருக்கிறான், அப்போ குடும்பத்தை கொடுப்பான், திருமணத்தை கொடுப்பான், திருமணத்தை கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான். ஏன்னா ரெண்டுக்கு ஏழுக்குரியவன் செவ்வாயும் சுக்கரன் சமக்கிரகம், நட்புக்குரிய கிரகத்தை சொல்கிறத விட அது அந்யோன்யமான கிரகங்கள். அப்போ ஒன்றுக்கு எட்டுக்குரியவர் செவ்வாய். காலபுருஷ தத்துவப்படி ஒம்போதில் குருவுக்கு எதிர்க்கார், பாக்கியாதிபதி குரு இருக்கார், ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கியத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ பத்தில் சனீஸ்வரர் கர்மாதிபதி, அதனால தான் சொல்கிறேன் தொழில் கர்மாதிபதியாகிய சனீஸ்வரர் இருப்பதனால் தொழில் வளம் நன்றாக இருக்கும். ஏன்னா பத்துக்கும் 11க்குரியவர், 9க்கும் 12க்குரிய குரு அக்கரம் பெற்றிருக்கிறார். இப்போ தான் மகரத்துலேருந்து வந்திருக்காரு, அடுத்த குரு பயிற்சி வருது. அடுத்த குரு பயிற்சி வரும்போது இன்னும் சிறப்பாக இருப்பார். 23 15 11 குரு பயிற்சி வரும்போது உங்கள் ராசிக்கு இன்னும் சிறப்பாக எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் செவ்வாய் நேயர்கள் மிக சிறப்பாக, நேயர்களை இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது காலபுருஷன் தத்துவப்படி மேசராசி செவ்வாய், சிம்மம் மேசம் நெருப்பு சரராசி, அதுக்கடுத்து சிம்மம் ஸ்திரராசி நெருப்பு, அதுக்கடுத்து தனுசு நெருப்பு ராசி உபயம். அப்போ சரம் ஸ்திரம் உபயம் திருகோணாதிபதி. இந்த மாதிரி இந்த ஆண்டில் இந்த ஆவணி மாதத்தில் தான் வறுமை என்று மேக்ஸிமம் வரவணு வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த மாதத்துக்கு அதனுடைய சிறப்பு அதிகம். அப்போ மேசராசி அதிபர் செவ்வாய், சிம்மராசிக்கு அதிபர் சூரியன், தனுசுக்கு ராசி அதிபதி குரு. அப்படிங்களா, அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருப்பதனால் குறிப்பாக மேசராசிக்கும் சிம்மராசிக்கும் தனுசு ராசிக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருப்பது திண்ணம்.